நண்பர்களே வணக்கம். நம்மளில் பெரும்பாலும் இந்த விடுதலை முக்தி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய ஆன்மீகத்தில் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இதை வந்து இந்த பகவத்தையாக கூட தொடர்புள்ளவங்க எல்லாருமே இதை பிரபாகம் அப்படிங்கிற பேரில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது ஃப்ளோயிங்னு சொல்லி கூட இந்த பிரபாகத்தை சொல்கிறாங்க. அதேமாரி ஐயா கிட்ட பழகிட்டு இருக்க அந்த கருத்து கேட்டுட்ருக்கணுங்கிறது பிரபாகங்கிற சொல்கிறது ரொம்ப ரொம்ப பழகி போய் எல்லாத்தையும் பிரபாகமாக விட்டுப்பட்டோம், எல்லாம் அப்படியே பிரபாகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சர்வசாதாரணமாக இந்த வார்த்தையை எல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பிரபாகம் அந்த விடுதலைங்கிற அம்சம்தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்விலையும் ரொம்ப பிரதானமான அம்சமாக வந்துட்டுருக்கு. அதனால் இந்த பிரபாகத்தோட செயல்பாட்டையும் அதோட நுட்பத்தை பற்றி நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ நம்ம மனித வாழ்வோட உயர்ந்த இலக்கே இந்த முக்தி அல்லது பிரபாகம்தான்னு எல்லா ஆன்மீக தத்துவங்களும் கூட சொல்லுது. இப்போ இந்த விடுதலைங்கிறது வந்து நம்ம வாழ்வில் ஏதோ நம்ம அடைய வேண்டிய இறுதி நிலை அப்படிங்கிறது மாதிரி சொல்லப்பட்டிருந்தா கூட, அந்த பொருள்லேயே கூட நம்ம புரிஞ்சிட்டு இருந்தால் கூட, இது ஒன்றும் நம்ம கடைசி புகழிடம் கிடையாது. நம்ம வாழ்வோட ஒவ்வொரு கட்டத்திலையுமே இந்த விடுதலை தேவையாக இருக்குது. இந்த பிரபாகத்தோட பங்கும் அவசியமாக தான் இருக்குது. இந்த விடுதலை இல்லை பிரபாகத்தை நம்ம ஏதாவது முயற்சி செஞ்சு தான் அடையணுமா? இது ஒன்றும் நம்ம அடைய வேண்டிய ஒரு நிலை கிடையாது. இது நம்மளுடைய இயற்கையான நிலையே இது தான். அதனால் நம்ம முயன்று இதை போய் அடையணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ இந்த பிரபாகம் வந்து அகத்தை சேர்ந்ததா இல்லாட்டி போனால் புறத்தை சேர்ந்ததா? உறுதியாக இது வந்து புறத்தையோ அல்லது புறசையிலையோ சேர்ந்தது கிடையாது. இது வந்து அகத்தை மட்டும்தான் கண்டிப்பாக குறிப்பிடுது. அக அனுபவங்களை மட்டும்தான் இங்கே இது குறிக்குது. இப்போ நம்மளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுது, இல்லைன்னா பயம் ஏற்படுது, கவலை ஏற்படுது. இது எல்லாமே வந்து மனசோட அனுபவம் தான், அகத்தில் ஏற்படுற ஒரு அனுபவம் தான். ஆனால் இந்த மாதிரி அனுபவத்தில் ஒரு அனுபவமாக வர்றது கிடையாது இந்த பிரபாகம். அனுபவம் எல்லாமே நம்ம மனசு எடுத்துக்கிற ஒரு தற்காலிகமான வடிவம் தான் இது. சில நொடிப்பொழுதுக்கு மட்டும் நம்ம மனசு வந்து அனுபவமாக வடிவம் எடுத்துக்குது. அது மாதிரி அனுபவங்களுக்குள்ளார ஒரு வினோத அனுபவமாக வடிவெடுத்துக்கிறது இந்த பிரபாகம் நிச்சயமாக கிடையாது. மனசு எடுத்துக்கிற ஒரு வினோதமான வடிவம் கிடையாது இந்த பிரபாகம். நம்ம மனசு அப்படின்னா இந்த பிரபாகம்னா தான் என்ன? இப்போ நம்ம மனசு வந்து அப்படி தற்காலிகமாக எடுத்துக்கிட்ட ஒரு வடிவிலிருந்து விடுபட்டுட்டு தன்னோட வடிவமில்லாத சுயநிலைமைக்கு திரும்புறது தான் இந்த பிரபாகம். அப்போ அப்படின்னா நம்ம மனசு வந்து தன்னோட வடிவமில்லாத இந்த சுயமான நிலையை எப்போவுமே நிரந்தரமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வந்துடுது. அப்படி பிடிச்சு வச்சுக்க தேவை கிடையாது. ஏன்னா மனசோட சுயநிலைங்கிறதே ஒரு நிலை கிடையாது. அது மனசில் அனுபவம் ஏற்படுறப்ப மட்டும்தான் அது வந்து நம்ம ஒரு நிலைன்னு கூட சொல்ல முடியும். இப்போ மனசில் ஏற்படுற எந்த நிலையும் பிடிச்சு வச்சுக்காமல் இருக்கிறது தான் மனசோட சுயநிலையாகும். இப்போ மனசில் ஏற்படுற அனுபவம் எல்லாமே எப்படி தானாக தோணி அது தோன்ற மனுகரமே அது அப்படியே தானாக மறைஞ்சு கூட போயிடுது. இப்படி தோன்றுறது தான் நம்ம அனுபவம்னு கூட நம்ம சொல்கிறோம். இப்படி மறையிறத மட்டுமே விடுபடுதல் அல்லது விடுதலை இல்லைன்னா பிரபாகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ரெண்டுமே இயற்கை தான். எல்லாமே தானாக தான் தோணுது, தானாக தான் மறையுது. இப்படி தோன்றுறதுலையும் தவறு கிடையாது, இல்லை மறைகிறது கூட அப்படி ஒன்றும் தவறு கிடையாது. பிறவு எங்கே தான் பிரச்சனை இருக்குது? இப்போ ஆற்று நீர் வந்து சீராக ஓடிக்கிட்டு நடந்து அப்படியே போயிட்டு இருந்துன்னு வச்சுங்களேன், நம்ம அனுபவம் எல்லாம் இதே மாதிரி ஒரு சீராக ஓடி மறைஞ்சு போயிடுச்சுன்னா அங்கே எங்கேயுமே ஒரு பிரச்சனை கிடையாது. ஆற்று நீர் மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்கேயாச்சும் இந்த ஆற்று நீர் வந்து சில இடத்துல மட்டும் தடங்கள் காரணமாக சில சமயத்தில் ஒரு நீர் சுழலை ஏற்படுத்தி கொடுத்து, இந்த மாதிரி தான் நம்மளோட அனுபவத்தில் மன அனுபவத்தில் கூட சீராக ஓடி மறையதை விட்டுவிட்டு சில சமயத்தில் சுழலாக மாறி நம் தன்னை அந்த இடத்துல போய் அப்படியே நிலைப்படுத்திக்குது, இல்லை தக்க வச்சுக்குது, இல்லை அப்படியே பிடிச்சி வச்சுக்குது. இதைத்தான் வந்து நம்ம பந்தம்னு கூட சொல்கிறோம். இந்த மாதிரி பந்தங்கள் அல்லது பிடிப்புகள் நீங்கிறது தான் நம்ம முக்தின்னு கூட சொல்கிறோம். இப்போ இந்த விடுதலை பிரபாகம் அப்படின்னெல்லாம் கூட இதை நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம மன அனுபவத்தில் செயல்பாடு எல்லாமே இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. இதை வந்து நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட இப்போ பார்க்கலாம் பாருங்கள்.
இப்போ ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் அந்த சூழ்நிலை காரணமாக நம்மளுக்கு மகிழ்ச்சி இல்லாட்டி வருத்தம் ஏற்படுறதா வச்சுக்குவோம். இது எல்லாமே மன அனுபவம் தான். இது எப்படி உருவாகுது? நாம உருவாக்கணுமா? கண்டிப்பாக நம்ம அதை உருவாக்கலை. நம்ம எதிர்கொள்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப அது அதாவே தான் நமக்குள்ளார ஏற்படுது. அது அதாவே அப்படி ஏற்பட்டதுக்கு அப்புறம்தான் நமக்கு வந்ததே நம்மளுக்கு தெரியுது. அது ஏற்படுறப்ப அது எல்லாமே ஒரு அரிய அனுபவமாக தான் இருக்குது. அரிய அனுபவமாக அது தோணுறதுக்கு அப்புறமா அடுத்த கணமே அது வந்து அறிந்த அனுபவமாக அது அப்படியே மாறிடுது. அதனால் அனுபவத்தோட முதல் பகுதி வந்து அரிய அனுபவம், அதாவது அன்கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த அனுபவத்தோட ரெண்டாவது பகுதி வந்து அறிந்த அனுபவம், அதாவது கான்ஷியஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு இருக்குது. இந்த அரிய அனுபவம் மறைந்த நிலைமையில தான் இந்த அறிந்த அனுபவம் அதுக்கப்புறமா உருவாகுது. இந்த அரிய அனுபவத்தோட ஆயுள் வந்து வெறும் கனப்பொழுது தான் இருக்குது. இந்த அரிய அனுபவத்தையும் பிரவாகத்தையும் நம்ம பிரித்து பார்க்கவே கூட முடியாது. அது ஏற்பட்ட கணத்திலேயே அப்படியே பிரவாகமாக அப்படியே மறைஞ்சு போயிடுது. அப்படி மறையும் போது தான் அது வந்து அறிந்த அனுபவமாக அது வடிவெடுக்குது. இப்போ முதல் பகுதி செயல்படுறப்ப அங்கே வெறும் அனுபவம் மட்டும்தான் இருக்குது, அங்கே அறிவு எங்கேயுமே கிடையாது. அந்த இடத்துல ரெண்டாவது பகுதி செயல்படுறப்ப தான் அங்கே அறிவு வந்து முக்கிய பங்கு வகிக்குது. இந்த மாதிரி இந்த ரெண்டாவது பகுதியில் தான் அனுபவமும் இருக்குது, அறிவும் இருக்குது. முதல் பகுதியில் வந்து அனுபவமும் அனுபவத்தோட விடுதலையும் இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது. தோன்றதும் மறையிறதும் இங்கே இயற்கையாகவே இருக்குது. ரெண்டாவது பகுதியில் தான் அறிவோட பங்களிப்பு வந்துடுது. இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து நாளைக்கு கொஞ்சம் விளக்கமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நம்ம மன அனுபவத்தோட முதல் பகுதி வந்து அரிய அனுபவம், அன்கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தானாக வருது, அங்கே அறிவுக்கு எதுவும் வேலை கிடையாது, அப்படி பிரவாகமாக போயிடுது. அது வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நமக்கு இந்த ரெண்டாவது பகுதியான அறிந்த அனுபவம், கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வருது. இங்கே தான் அந்த தேவையானதான் நம்மளுடைய அறிவுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அதை கொஞ்சம் விரிவாக பார்க்குறதா நம்ம சொன்னோம். அதாவது இப்போ பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒருத்தர் மீது நம்மளுக்கு கோபம் வந்துருந்துச்சுங்களேன், இந்த கோபங்கிற அனுபவம் வர்றப்ப அதோட முதல் பகுதி வந்து இது அரியா கோபமாக தான் இருக்குது. அது மறைஞ்சதுக்கு அப்புறமா தான் அதோட ரெண்டாவது பகுதியான அறிந்த கோபம் வருது. இந்த மாதிரி அறிந்த கோபம் ஏற்பட்டதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த கோபம் வந்து ஒரு செயலாக கூட மாறுது. அந்த கோபத்துக்கு காரணமானவர் மேலே நம்ம கோபத்தை வெளிப்படுத்துறது தான் சரி அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சுட்டு அந்த நபர் மீது நம்ம கோபத்தை காட்டுறோம். இப்படி பயம், வருத்தம், இந்த மாதிரி எல்லா உணர்ச்சியும் கூட நம்ம தேவைக்கேற்ப புற செயலுக்கு பயன்படுத்திக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. தேவையில்லைன்னு முடிவு செஞ்சோம்னாக்க அந்த புற செயலுக்கு அதை பயன்படுத்தாமல் கூட அப்படியே விட்டுடலாம். இது மாதிரி இந்த அனுபவத்தோட முதல் பகுதியில் அங்கே வந்து எந்த ஒரு செயலுமே நடக்கிறது கிடையாது. தோணுனது எல்லாமே அப்படியே தோணுன நிலையிலே அப்படியே பிரவாகமாக ஓடி மறைஞ்சி போயிடுது. இங்கே அறிவும் கிடையாது, செயலும் கிடையாது. முதல் பகுதியில் இந்த அனுபவம் எல்லாமே ரெண்டாவது பகுதியில் தான் செயல்பட ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இந்த அறிவை வச்சுக்கிட்டு நமக்கு ஏற்பட்ட இந்த அறிந்த அனுபவத்தை எல்லாமே நம்ம புறத்தேவலுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நமக்கு ஏற்படுற அந்த பயம், வருத்தம், கோபம், இது மாதிரி உணர்ச்சி வந்து புறத்தேவலுக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட செயல்பாடு எப்படி இருக்கும்? நம்ம மன அனுபவம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம அறிவு நல்லா ஏற்றுக்குது. அந்த மகிழ்ச்சி உணர்வு வந்து புறச்செயலுக்கு பயன்பட்டாலும் சரி இல்லை பயன்பாட்டும் சரி நம்ம அறிவு வந்து அதை எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் அப்படியே ஏற்றுக்குது. ஆனால் இதே அறிவு வந்து எதிர்மறை உணர்ச்சியான இந்த பயம், கோபம், வருத்தம் இந்த மாதிரி அனுபவம் ஏற்படுறப்ப அதை சுலபமாக ஏற்றுக்க மாட்டேங்குது. அதை எல்லாமே ஒரு தொந்தரவாக கருதி அதுலேருந்து விடுபடுறதுக்காக தான் நம்ம அறிவு வந்து எப்போவுமே போராடிக்கிட்டு இருக்கு. அதை அப்புறப்படுத்துறதுக்கு தான் அது போராடிக்கிட்டே இருக்குது. இந்த அனுபவத்தெல்லாம் எதிர்த்து நம்ம இப்படி போராடுறது தான் இந்த அனுபவத்துக்கு திருப்பி திருப்பி உயிர் ஊட்டிட்டு அதை அப்படியே தக்க வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து இப்போ சீராக ஓடிட்டு இருந்த ஒரு ஆற்றுல வந்து ஒரு சுழல் ஏற்படுற மாதிரி ஆகி போயிடுது. இப்போ சீராக ஓடி மறைஞ்ச மன அனுபவத்தில் கூட தடங்கள் ஏற்பட்டு அது ஒரு சுழலாக வந்து அதை அப்படியே புதுப்பித்துக்கிட்டே இருந்து இப்போ இந்த பிரபாகம் கூட இங்கே போய் தடங்களாக மாறி போயிடுது. நம்ம அறிவானது இந்த மாதிரி அனுபவத்தோடு போராடுறது தான் அறியாமையாக கூட இருக்குது. அது அறியாமல் இருக்கிற வரைக்கும் அனுபவத்தோடு போராடிக்கிட்டு தான் இருக்கும்.
அது முட்டாள்தனமானது அப்படிங்கிறத அந்த அறிவே தான் புரிஞ்சுக்கணும். அறிவு எப்படி புரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஞானம்னு கூட சொல்கிறோம். இப்போ அனுபவத்தை பொறுத்து தனக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படிங்கிறத அந்த அறிவே புரிஞ்சுக்கிறது மூலம் இந்த ரெண்டாவது பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த அறிந்த அனுபவம் கூட இயற்கையாகவே சுதந்திரமாக செயல்பட்டு அப்படியே விடுதலையாக பிரவாகமாக அது பாட்டுக்கு போயிடுது. அறிவினாலே நிர்வாகம் செய்யப்படாமல் அப்படியே அது பிரவாகமாக அது போயிட்டே இருக்குது. அறிவால் நிர்வாகம் செய்யப்படாத அனுபவம் எல்லாமே அறிவற்ற அனுபவமாக தான் இருக்குது. அறியா அனுபவமாக அது மாறிடுது. இந்த அறியா அனுபவமும் விடுதலையும் வேறு வேறு கிடையாது. அதே மாதிரி அறியா அனுபவமும் பிரவாகமும் வேறு வேறு கிடையாது. அனுபவம் எல்லாமே அறிவை சுமக்காமல் இருக்கிறப்ப அது அறியா அனுபவமாக அப்படியே பிரவாகமாக அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்குது. இப்போ பிரவாகத்தில் ஏற்பட்ட தடங்கள் கூட இந்த இடத்துல அப்படியே நீங்கி போயிடுது. அதனால் அகத்தை பொறுத்தளவில் நம்ம அறிவுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படிங்கிற ஞானமே எல்லா தீர்வையும் இங்கே அப்படியே கொண்டாந்துருது. அனுபவத்தோட முதல் பகுதியை பொறுத்தளவில் எல்லாமே அது தானாக தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். இங்கே வந்து தோற்றமும் சரி மறைவும் சரி தானாக தான் நடக்குது. இங்கே ஞானத்தோட அவசியமே இல்லாத நிலைமையில் கூட விடுதலை அப்படிங்கிற பிரவாகம் வந்து அது தானாகவே நடக்குது. இந்த அனுபவத்தோட ரெண்டாவது பகுதியான இந்த அறிந்த அனுபவம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து நம்மளுக்கு ஞானமும் தேவைப்படுது விடுதலையும் தேவைப்படுது. அனுபவத்தை பொறுத்து அதை புறத்தேவைக்கு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ புறத்தேவைக்கு எதுவும் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அனுபவத்தை வந்து அதன் போக்கில் அப்படியே விட்டுறது தான் நம்மளோட அறிவோட கடமையாகவும் கூட இருக்குது. நம்ம ஏற்படுற அக அனுபவத்தை எல்லாமே புற செயலுக்கு பயன்படுத்துறது வந்து செயல்முறை ஞானம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ புற செயலுக்கு பயன்படாத அக அனுபவம் எல்லாத்தையுமே அதளவில் நம்ம அகத்தளவில் நம்ம சீரமைக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு கருத்தளவில் நம்ம புரிஞ்சுக்கிறது தான் மெய்ஞானம்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால் இப்போ நம்ம வந்து செயல்முறை ஞானங்கிறது வெளியில் தேவைக்கு பயன்படுத்திக்கிறது, உள்ளார எதுவுமே தேவையில்லை அது பாட்டு விட்டுறோம் அப்படிங்கிறத ஒரு கருத்தளவில் புரிஞ்சிக்கிறத வந்து நம்ம ஒரு மெய்ஞானம்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அக உணர்ச்சிகளை சீரமைக்க நம்மையே அறியாமல் தலைப்பட்டால் தான் அதில் வந்து எதனாச்சும் ஒரு தவறு இருக்குதுன்னு கூட நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சமயத்தில் வந்து நம்ம அக உணர்ச்சி சீரமைக்க தேவையில்லைன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் கூட நம்ம அறியாமல் கூட அங்கே போய் ஏதாச்சும் நோண்டி போடுவோம். அதில் கூட எந்த தவறும் கிடையாது. நாம முடிவு செஞ்சு அகத்தை சீரமைக்க முயல்வது தான் தவறு. நம்ம அறியாமல் நிகழ்ந்ததுக்கு நம்ம எந்த பொறுப்பையும் நம்ம ஏற்கெடுக்க தேவையே கிடையாது. தெரிஞ்சிட்ட பிறகு அந்த மாதிரி முயற்சியிலேருந்து நம்ம கொஞ்சம் விலகிக்கிட்டோம்னா அதுவே போதும். நம்மளோட அக அனுபவத்தை எல்லாமே அப்படியே பிரவாகத்தில் விட்டுடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறது கூட அகத்தை சீரமைக்க முயல்கிற மாதிரி ஒரு முயற்சின்னு தான் நம்ம ஆயிடுது. அதனால் இந்த அகத்தை பொறுத்த அளவில் நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டால் மட்டும் போதும். அதனால் அனுபவத்தோட இந்த முதல் பகுதிக்கு வந்து பிரவாகங்கிறது தேவையே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே இயற்கையாகவே அதாவது பிரவாகமாக தான் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த அனுபவத்தோட ரெண்டாவது பகுதியில் தான் அதாவது இந்த அறிந்த பகுதியில் தான் பிரவாகம் நம்மளுக்கு தேவைப்படுது. ஆனால் இங்கே கூட இந்த பிரவாகத்தை நம்ம முயற்சி செஞ்சு கொண்டு வரணும் கூட அவசியம் கிடையாது. அக உணர்ச்சியெல்லாம் சீரமைக்க தேவையில்லை அப்படிங்கிற புரிஞ்சிக்கிற வேலை மட்டும்தான் நமக்கு அகத்தில் இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள